திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இதில் மருத்துவ மையம் காத்திருப்பு அறை பணியாளர் குடியிருப்பு மற்றும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவைகள் அடங்கும் இந்நிகழ்ச்சியில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் திருச்செந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மோசடியாக பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்ததற்கான ஆணைகளை முதலமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்கினார் இதேபோல் அதிக ஆவணங்கள் பதிவாகும் நூறு பதிவாளர் அலுவலகங்களில் தட்கல் டோக்கன் வசதி மற்றும் திருமண சான்றிதழ்களை இணையவழி திருத்தம் செய்யும் வசதியையும் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்